எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டிபி, அதாவது டிபினால் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுனு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து எப்படி ஒயரிங் பண்ணுறது அப்படிங்கிற சிம்பிள் மெத்தடில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து எப்படி ஒயரிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டாக வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன். ஸோ அந்த இண்டிகேஷன் என்னென்னா, சப்ளை அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக யூஸ் பண்ண பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக தான் இண்டிகேஷன்லாம். ஸோ ஒரு நாலு பிரேக்கர், ஒரு ஆர்சிபியை வச்சு, அதாவது ஆர்சிபி வச்சு எப்படி வந்து ஒயரிங் பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்கலாம். ஸோ டின் ட்ரெயினில் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா, ஸோ நாலு பிரேக்கர்ஸ் இருக்குது, நாலு சர்க்கியூட். ஸோ எது வேணாலும் இருக்கலாம், ஃபேன், லைட், சாக்கெட்ஸ், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ண போகிறோம் ரோலோட. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இண்டிகேஷன் லேம்புக்கு சப்ளை கொடுத்துடலாம். ஸோ இண்டிகேஷன் லேம் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்க அப்படின்னா, சப்போஸ் இப்போ சப்ளை உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, இன்புட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த இண்டிகேஷன் லேம்ப் இருந்துச்சுன்னா சப்ளை இன்புட்டில் அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இண்டிகேஷன் லேம் க்ளோ ஆகிறத வச்சு தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இண்டிகேஷன் லேம் தரோம். ஸோ இண்டிகேஷன் லேம்புக்கு ஃபேஸ் நியூட்ரல்னு தர வேண்டியது இருக்குது. ஸோ ஃபேஸ் நியூட்ரலுக்கு நம்ம ஒயர் கட் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒயர் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஒயர் கிடையாது. அதாவது வந்து இந்த பிரேக்கருக்கு இந்த ஒயர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நான் எதுக்காகனா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து கனெக்ட் பண்ணி காமிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்காக தான் காட்டுறேன். ஸோ இதில் வந்து ஒயர் சூசிங்லாம் கரெக்டாக பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒயரிங் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஒரு சாம்பிள்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரிஜினல் கிடையாது, சாம்பிள் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் கொடுத்தாச்சு இண்டிகேஷன் லேம்புக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் கொடுக்க போகிறோம். ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே இன்புட்டில் கொடுக்க போகிறோம், அவுட்புட்டில் கிடையாது, இன்புட்டில். ஸோ இன்புட்டில் அப்படிங்கிற சப்ளை அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லைட் வந்து க்ளோ ஆகும் உங்களுக்கு. ஸோ இதனால் என்னவோ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சப்ளை வந்து இல்லைன்னு நினச்சிட்டு சில பேர் வந்து டிபியில் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது டேரெக்டாக வந்து கையை வச்சுறதோ இல்லை கரண்ட் ஷாக் வர்றதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இண்டிகேஷன் இருந்துச்சுன்னா, ஓ சப்ளை அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு யார் அதை டச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு டச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இண்டிகேஷன் லேம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இண்டிகேஷன் லேம்புக்கு ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபேஸ் நியூட்ரல் வந்து இண்டிகேஷன் லேம் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆர்சிபியில் வந்து லாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா இன்புட் நம்ம சப்ளை கொடுக்கும்போது ரெண்டு கனெக்ட் பண்ணி சேர்ந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் கொடுத்த தான் இண்டிகேஷன் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம், ஸோ அவுட் கோயிங். ஸோ அவுட் கோயிங்கில் இருக்கக்கூடிய பிரேக்கர்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி இதுக்கு வந்து ஒயர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சைட்லலாம் சின்ன சின்ன சைட்லலாம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பஸ் பார் யூஸ் பண்ணணும். காம் பஸ் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த காம் பஸ் பார் எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த பிரேக்கர்ஸ் எல்லாம் ஷார்ட் பண்ண மாதிரி ஒரு ஒரு சீப் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பார்த்திங்கன்னா அது நாலு இந்த இன்ஸ்ட் பண்ணோன்னா நாலும் கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த நாலும் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு இடத்துல நம்ம சப்ளை கொடுத்தாலே போதும், அந்த நாலுக்குமே சப்ளை உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம வந்து நாலையுமே டைட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு இடத்துல நீ சப்ளை கொடுக்கும்போது உங்களுக்கு நாலுக்குமே சப்ளை டைரெக்டாக வந்து சேர்ந்துருவோங்க. ஸோ இதான் வந்து நம்ம ஷார்ட்டிங்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாளையுமே கொடுத்தாச்சு. ஸோ ஒரு இடத்துல மட்டும் நம்ம சப்ளை கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து மினிமம் வந்து 10 ஸ்கொயரமாக ஒயர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒயர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லோடு வந்து பெருசாக நம்ம இதை ஆப்ரேட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஓரளவுக்கு சின்னதாக அதை லோடு ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால சொல்கிறேன், ஸோ சின்னதாக ஒரு ஒயர் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இன்புட்டில், சாரி அவுட்புட்டில். அந்த ஒயர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேக்கில் கனெக்ட் பண்ணாலே போதும். ஸோ இது எல்லாமே கனெக்டில் இருந்துருக்கு. ஸோ நம்ம இதாக எது பெருசாக லோடு ஆப்ரேட் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறனால தான் வந்து சின்னதாக ஒயர் கனெக்ட் பண்ணணும். சப்போஸ் பெருசாக லோடு ஆப்ரேட் பண்ண போகிறோம், கரெக்டான அந்த பிரேக்கருக்கு ஏற்ற லோடு வந்து ஆப்ரேட் பண்ண போகிறோன்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10 ஸ்கொயரமாயிரோ இல்லை 16 ஸ்கொயரமாயிரோ நீங்கள் கண்டிப்பாக கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இங்கே ஃபேஸ் கொடுத்தாச்சு. ஸோ நியூட்ரல் வந்து நம்ம டேரெக்டாக எடுத்துக்குவோம், பிரேக்கர்லேருந்து எடுத்துக்க மாட்டோம். நியூட்ரல் வந்து டேரெக்டாக வந்து எந்த ரோடு யூஸ் பண்ணுறோமோ அந்த ரோடுக்கு நியூட்ரலாக போயிடும். ஸோ ஃபேஸ் வந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்போ ஸோ இந்த ஃபேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த பஸ் பார் மூலயமா கனெக்ட் ஆகிருக்கு எல்லா பிரேக்கருக்கும். ஸோ ஃபேஸ் நம்ம ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டாகவே ஃபேஸை கனெக்ட் பண்ணோம் ஏஎல்சிபியில், சாரி ஆர்சிபியில். ஸோ சிங்கிள் ஃபேஸ் டிபி அப்படிங்கிறனால சிங்கிள் ஃபேஸ் மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ 3 ஃபேஸ் டிபி இருந்துச்சுன்னா 3 ஃபேஸ்க்கு உங்களுக்கு தனித்தனி ஃபேஸஸ் இருக்கும். தனித்தனியாக அது காம் பஸ் பாரும் தனியாக இருக்கும், பஸ் பார்லையும் கோம் மாதிரி இருக்கும் அதில். ஸோ இப்போ ஃபேஸ் நியூட்ரல் வந்து நம்ம சப்ளை கனெக்ட் பண்ண போகிறோம் இன்புட்டில். ஸோ இங்கே வந்து சப்ளை கனெக்ட் பண்ணும்போது அந்த இண்டிகேஷன் லேம்புக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்த சப்ளையும் சேர்த்து இன்சர்ட் பண்ணோம். ஸோ இதை வந்து ஃபேஸ் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்க அப்படின்னா நியூட்ரல் கனெக்ட் ஆகும்போது ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே கனெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்னதாக ஒரு டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம். சின்னதாக தானே சும்மா ஆப்ரேட் ஆகுதா, சப்ளைலாம் வருதா, ஸோ வரதா வந்து அவுட்புட் வரைக்கும் சப்ளை ரீச் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது தான், வேறு எதுவும் கிடையாது.
வந்து ஒரு இடத்துல ரீச் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இடத்துல ரீச் ஒரு சாரி ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணியாச்சு ஸ்பேஸ், அடுத்து நியூட்ரல். ஸோ ரெண்டுமே கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அவுட் கோயிங்கில் தான் ஃபஸ்ட்டு பிரேக்கர்லேயோ இல்லை செகண்ட் பிரேக்கர்லேயோ ஒரு லேம்ப், சின்னதாக ஒரு லேம்ப் ஒன்று கனெக்ட் பண்ணி அது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இண்டிகேஷன் லேம்ப் வேறு எடுத்துக்கிச்சு, ஸோ அதை கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிடுவோம். ஸோ நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு லேம்ப் மட்டும் சின்னதாக ஒரு லேம்ப் கனெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இது வந்து ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய லேம்ப், இது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வந்து ஆஃப் போர்ஷன், இது வந்து ஆன் போர்ஷன். ஸோ பிரேக்கர்ஸ் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். சப்ளை வந்ததுக்கப்புறம் அது ஆன் ஆஃப் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஆர்சிபி ஆன் ஆஃப், இது ட்ரிப் டெஸ்ட் பண்ணுற ஸ்விட்ச்சு. ஸோ ஒரு லேம்ப் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் இன்புட்டில் சப்ளை ஆன் பண்ணும்போது ஃபஸ்ட் எடுத்து இண்டிகேஷன் வந்து க்ளோ ஆகும். ஸோ சப்ளை ஆன் பண்ணுறப்போ சப்ளை ஆன் பண்ணால் இண்டிகேஷன் க்ளோ ஆகும். ஸோ ஆன் ஆகிடுச்சு, ஸோ இண்டிகேஷன் க்ளோ ஆகுது. ஸோ சப்ளை அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சப்ளை க்ளோவாகவே காட்டுது. ஸோ இப்போ இன்புட் வரைக்கும் தான் சப்ளை வந்திருக்கு, அவுட்புட்டில் வரல. எப்போ நீங்கள் வந்து ஆன் பண்ணுவீங்களோ ஸோ அப்போ வந்து அவுட்புட்டில் சப்ளை உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணலை, அதனால் சப்ளை எதுவுமே வந்து சேரல. ஸோ இப்போ ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் சப்ளை வந்துடும். ஸோ இந்த இண்டிகேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், சப்ளை அவுட்புட்டில் வந்தாச்சு. அவுட்புட்டில்னா எம்சிபிக்கு இன்புட்டில் தான் வந்திருக்கு, எம்சிபியோட அவுட்புட்டில் போகலை இன்னும். ஸோ எப்போ நம்ம எம்சிபி ஆன் பண்ணுறோமோ அப்போ தான் அவுட்புட்டில் போகும். ஸோ ஆன் பண்ணிட்டேன், ஸோ லோடு வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் உங்களுக்கு அவுட்புட்டில் சப்ளை இருக்கிறது காட்டும். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் பந்தால் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிவி வந்து வயரிங் பண்ணுவோம். ஸோ இது வந்து சிங்கிள் ஃபேஸ் டிபி தான், த்ரீ ஃபேஸ் இருந்துச்சுன்னா த்ரீ ஃபேஸ் இந்த மாதிரி ஃபேஸ் நியூட்ரல் அதெல்லாம் தனித்தனியாக போட வேண்டியிருக்கும். ஸோ நியூட்ரல் லூப்பிங் இருக்க வேண்டியது இருந்துச்சு, லூப்பிங் இருக்க வேண்டியிருக்கும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கம்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஒரு பிரேக்கரும் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையா, அவுட்புட்டில் சப்ளை வந்து சொல்லுதா இல்லையா, அவுட்புட்டில் வருதா இல்லைன்னு செக் பண்ணுறது ஏதாவது செக் பண்ணுறோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.